ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர். பொண்ணு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டோராவோட ஃபஸ்ட்டு பார்த்து தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் டோரா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் குளிக்க வச்சுருந்தோம். அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் குளிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப குட்டி இல்லையா, 50 days பப்பி தான். ஸோ அதனால் ஒரு டப்புக்குள்ளே போட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஷாம்பு போட்டு குளிக்க வச்சோம். நாங்கள் டோராக்கு யூஸ் பண்ண ஷாம்பு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயாவில் எரெனா ஷாம்பு தான். அது மோஸ்ட்லி எல்லா டாக்ஸுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லதும் கூட அந்த ஷாம்பு. ஸோ அந்த மாதிரி ஷாம்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம டாகுக்கு குளிக்க வைக்கும்போது மேலே உடம்பு, கை கால், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸு குளிக்க வைக்கணும். மூஞ்சி பார்த்திங்கன்னா, மூஞ்சி தலை எல்லாமே நம்ம கடைசியாக, நம்ம கை காலெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தாங்க நம்ம ஃபேஸ்க்கு தலைக்கே வரணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கை கால் உடம்பு அதெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி, கால் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாதத்தில் உங்களுக்கு அந்த பாதம் இருக்கு இல்லைங்களா, டாகோட பாதம் அங்கெல்லாமே இடுக்கில் அழுக்கு இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிக்க வைக்கணும். அப்புறம் அந்த வாலு, முக்கியமாக அந்த காலில் தான் அழுக்கு இருக்கும். ஏன்னா காலில் நடக்கிறனால உங்களுக்கு அங்கே வந்து நல்லாவே தெரியும், கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உடம்பில் இருக்க கலருக்கும் காலில் இருக்க கலருக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும். அதெல்லாமே நல்லா 4 காலையும் நல்லா தேய்ச்சி குளிக்க வைக்கணுங்க. அதுக்கப்புறம் உடம்பு நல்லா மசாஜ் கொடுத்து நம்ம குளிக்க வச்சோன்னா டோராக்கு வந்து தூங்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். பொதுவாக எல்லா டாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா, இந்த காதுக்கிட்ட நம்ம நீவி விட்டோம்னாலே அப்படியே சொகமாக இருக்கும். எங்கள் ஜாக்குக்கும் அப்படி தான், அப்படியே வந்து படுத்துக்குவான், எங்கள் கால்கிட்டே வந்து படுத்துக்குவான் ஜாக்கு. அப்படியே நம்ம தடவி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே படுத்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்பவுமே அவங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி காதுகிட்ட எல்லாம் நீவி விடுறது, நம்ம மசாஜ் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணி குளிக்க வச்சோன்னா, குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமான தூக்கம் வரும். நம்ம என்ன சத்தம் பட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்தளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு டோரா பார்த்திங்கன்னா நல்லா தூங்கினா, குளிக்க வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பயங்கரமான தூக்கம், தூங்கிட்டே இருந்தான்னு பாருங்களேன். ஏன்னா குளிக்க வைக்கிறப்போ குழந்தைகளுக்குமே, நம்ம மோஸ்ட்லி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம், 2-3 மாதம் குழந்தைக்கெல்லாம் நம்ம நல்லா குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சு அவ்வளோ நேரம் தூங்குவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் தூங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்க. ஸோ ஒரு 1 hour கிட்டே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தூங்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடம்புலேருந்து கை கால் எல்லாம் தடவி குளிக்க வச்சாச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம ஃபேஸ்க்கு தலைக்கு எல்லாம் குளிக்க வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம தண்ணி போட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேப் வாட்டரில் ஓப்பன் பண்ணி கழுவிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இது அழுக்கு தண்ணி தானே, நம்ம நல்லா தேய்ச்சி இது பண்ணியிருப்போம். அதனால நம்ம டேப் வாட்டரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்து கழுவுறது தான் பெஸ்ட்டு. ஊற்றுனோன்னா கண்ணில், காதில், மூக்கில் எல்லாம் தண்ணி போயிடுவோம். ஸோ அதனால் மூஞ்சிக்கிட்ட, தலைக்கிட்ட கழுவும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழுவுங்க. டாகுன்னா பிரச்சனை இல்லை, அது பப்பிங்கிறனால தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்புறம் கண்ணுக்கிட்ட இந்த பூல் எல்லாம் இருக்கும், அது எல்லாமே நீங்கள் எடுத்துட்டு நல்லா பார்த்து வாய்க்கிட்ட மூக்குக்கிட்ட எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் நான் கடைசியாக டேப் வாட்டரில் டோராவை பார்த்திங்கன்னா குளிக்க வைக்க போகிறேன். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஏதாவது அழுக்கு இருந்தாலோ இல்லை சோப்பு நிறையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே வந்துடும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த லாக்டவுனில் டாக்ஸ் இல்லாதவங்க கூட டாக்ஸ் வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்பவுமே நமக்கு இந்த லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியிலே நிறைய பேர் இப்போ புதுசாக டாக் வளர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக டாக் வளர்த்திட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கு, லெசப்சோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் லெசப்சோ இப்போவும் இருக்குது, ஜாக் ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் வச்சுருந்தேன். லேப் பேர் பார்த்தீங்கன்னா சீசர் தான். ஆனால் லேப் வந்து கொடுத்துட்டோம், என்னோட பிஃபோர் மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக் மட்டும்தான்
அம்மா வீட்டில் இருக்குது. அங்கே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜான்சி இருக்குது. ஜான்சி பார்த்துருப்பீங்க, புல் மாஸ்டிஃப். எங்கள் வீட்டில் இப்போ ஜான்சி இருக்குது. இப்போ புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா டோரா தான். எனக்கு வந்து ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நிறைய பேர் வளர்த்துவாங்க, பெரிய பெரிய டாக்ஸை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துவாங்க. பட் எனக்கு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தணும் அப்படின்ட்டு தான் டோராவே வாங்கினோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக குளிச்சு முடிச்சிட்டோங்க. நல்லா தவட்டிட்டு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ட்ரையர் போடணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் உள்ள டாக்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரையர் போட்டு தாங்க ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா சடை உழுந்துடும், நீங்கள் வந்து நல்லா துடைக்கல அப்படின்னா சடை உழுந்துடும். அவங்களுக்கு ட்ரையர் போட்டால் ரொம்பவுமே ஈஸி. நான் பார்த்தீங்கன்னா ஜாக்குக்குமே ரொம்ப முடி இருக்கும், அப்போல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு மணி நேரம் நான் வெயிலையும் சேர்ந்து நானும் காய்வேன், வெயிலில் தொடச்சி தொடச்சி சீவி சீவி பார்த்தீங்கன்னா நானும் வெயிலில் காய்வேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிஞ்சது ட்ரையர் போடணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் இப்போ டோராக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா குளிக்க வச்ச ட்ரையர் போட்டுக்கிறது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோராக்குன்னு தனியாக சீப் வாங்கியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா சிக் எடுக்கிற சீப்புன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு 350 ரூபீஸ் வருதுங்க. இந்த கீழே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ சீவனில் அந்த சீப்பு தான். பட் ஆனால் அது எனக்கு போட்டால் டோராக்கு வலிக்குமோன்னு ஒரு ஃபீலு. அதனால் மோஸ்ட்லி நான் அதில் சீவ மாட்டேன். நம்ம நார்மல் சீப் இருக்கு இல்லைங்களா, நம்ம யூஸ் பண்ணுறது, அதுலேயே பார்த்திங்கன்னா புதுசாக நான் சீப் வாங்கி டோராக்குன்னு தனியாக வச்சுருக்கேன். அப்பப்போ மட்டும் டோராவோட சீப்பில் நான் சீவிப்பேன். ஏன்னா அது டைரெக்டாக அது கம்பி மாதிரி இருக்குங்க, அதனால டைரெக்டாக டோராவை குத்திருமோ ஸ்கின்ல அப்படின்னு ஒரு பயத்திலே நான் அது அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அது நல்லா சிக்கெடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. அதில் சீவினாலும் நல்ல ஹேர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரையர் போட்டு போட்டு நல்லா சீவி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ட்ரையர் போட போட நல்லா காஞ்சிட்டே வரும். அப்போ ஒரு 5 மினிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீவிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பு போட்டுட்டு சீவிக்கலாம். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சடை உழுகாது. ஏன்னா முக்கியமாக இந்த ஹேர் உள்ள டாக்ஸ்க்கு இதுனா நம்ம பார்க்கணும். நம்ம குளிக்க வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அங்கங்கே சடை பிடிச்சிரும். ஸோ டாக்ஸ்க்கும் ரொம்ப கஷ்டம், அதையை நம்ம ரெடி பண்ணுறது நமக்குமே ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கட் பண்ண வேண்டியது வந்துடும். ஸோ அதனால் இப்போ பாருங்கள் பின்னாடியெல்லாம் ஈரமாகவே தான் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாமே நம்ம ட்ரையர் போடணும். நான் வந்து டோராவை பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒருக்க கண்டிப்பாக குளிக்க வச்சுருங்க. ஏன்னா நம்ம டோரா பார்த்திங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டா. அந்த தண்ணியில் விளையாடணுன்னா அவ்வளோ பிடிக்கும். நம்ம ஸ்ருதிக் ஹாசினி மாதிரியே டோராவுக்கு தண்ணியில் விளையாடணும் அவ்வளோ பிடிக்கும். நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதில் கையை காலை போட்டுட்டு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ஹேர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தண்ணியில் பட்டு பட்டு அழுக்காயிரும் அந்த ஃபுட்டில் எல்லாமே நனைஞ்சு. ஸோ அதனால் நான் 3 நாளைக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா டோராவை குளிக்க வச்சுருவேன். குளிக்க வச்சுட்டு நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சீப்பில் தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு டோரா அப்பாடா என்னை விட்டுரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போயிட்டா. வீட்டுக்குள்ளே போனது ஒரு ஒரு ரூமும் அப்படியே சுற்றிட்டு டோரா பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் இருந்தால் ஒரு ஸ்மெல்லு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே வரல. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம, ஏன்னா நம்ம குழந்தைகளை வச்சுருக்கோம், அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீட்டாக வச்சுக்கணும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டோரா வந்ததுமே பார்த்திங்கன்னா எங்களோட ரூமில் தான் டோராவோட கேஜ் எல்லாம் வச்சு நைட்டு தூங்கும்போது டோரா வந்து எங்கள் கூட தான் தூங்குவாள். அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முக்கால்வாசி கேஜ்லேயே விட மாட்டோம். டாய்லெட் போகிறப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா டோரா வந்து கேஜில் போய் போய்க்குவா. மற்ற டைம் எல்லாமே இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே தான் விளையாடுவா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே தூங்கிறது கூட பார்த்தீங்கன்னா இந்த தரையில் மோஸ்ட்லி இந்த டீப்பாய் இருக்கு இல்லைங்களா, இங்கே அந்த டீப்பாய்க்குள்ளே தான் தலையை விட்டு, அது வீலுக்கடியில் தான் தலையை விட்டு டோரா தூங்குவான். அது என்னன்னே தெரில, அந்த டீப்பாயினும் அவ்வளோ பிடிக்குது பாருங்கள். எப்படி போய் படுத்துட்டான்னு எப்போ தூங்கினாலுமே சரி அந்த டீப்பாய்க்குள்ளே தலையை விட்டு உடம்பு விட்டு தான் தூங்கணும். யாராவது தெரியாமல் இழுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சதுக்கு அதையே. ஆனால் நாங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டோரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து பார்த்து அந்த டீப்பாய் நகர்த்துவோம். நகர்த்தும் போதே பார்த்திங்கன்னா டோரா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் நாங்கள் டீப்பாயவே நகர்த்துவோம். ஸ்ருதிக்கே பார்த்தீங்கன்னா டீப்பாய் டச் பண்ணவே மாட்டான். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நகுத்துறதும் தள்ளுறதும் ஒரே வேலையாக இருக்கும். பட் ஆனால் நாங்கள் ரொம்ப டோராவை கேர் பண்ணிட்டோம். நானும் ஸ்ருதிக்கும் தான் பார்த்தீங்கன்னா டோரா மேலே பயங்கர அஃபெக்ஷனாக இருந்தோம். ஏன்னா நாங்கள் தான் மோஸ்ட்லி விளையாடுவோம் இல்லையா. அப்புறம் அம்மாக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு மோஸ்ட்லி இந்த டாக்ஸ் வளர்த்துறது வந்து அலோ பண்ண மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே சத்தியமாக அலோ பண்ணவே மாட்டாங்க. ஆனால் என்னன்னு தெரில, டோராவை பார்த்தோன்னே ஒன்றுமே சொல்லலை. டோராவை பார்த்தீங்கன்னா
என்ன சொல்றது, அதுவும் ஒரு குழந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அம்மா பார்த்து அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்ருதிக் பார்த்தீங்கன்னா டோரா கண்ணாடி எல்லாம் கொடுத்து பார்க்க சொல்லி, பாரு டோரா நீ எவ்வளோ அழகாக இருக்க பாரு பாருன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். எங்கள் டோரா பார்த்தீங்கன்னா நல்லா குளித்து சூப்பராக அழகாயிடுச்சு. இனி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போகுது டோரா, பார்த்தீங்கன்னா தூங்க போகுது. உங்கள் வீட்லேயும் நீங்கள் டாக்ஸ் வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன டாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.